ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் ஆஸ்மா குணமாயிரும். இனிமேல் யாருக்காவது வாந்தி வந்தால் நீங்களே போய் விரலை உள்ள விட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு, என்னைக்காவது வாந்தி வரும்போது வயிறு வந்து வெளியே விழுந்துருக்கா, இன்னைக்கு நான் விரதங்க, பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுக்குவேன். 16 மணி நேரம் சாப்பிடாம இருந்தா உடம்பு என்ன செய்யும்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ தும்மல் வந்தா தும்மி, மூக்கு ஒழுகுனா சிந்தி, சளி வந்தா சிந்தி, இருமல் வந்தா இயற்கை வைத்தியம் பார்த்தீங்கன்னா, செய்ய 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 ஒரு 3 மாதத்தில் 6 மாதத்தில் ஆஸ்மா குணமாயிரும், நெஞ்சு சளி குணமாயிரும், வீசிங் குணமாயிரும், டிபி குணமாயிரும், லங் கேன்சர் குணமாயிரும். பாருங்க, 10 நிமிஷம் அவ்வளோதான், இவ்வளோதாங்க வைத்தியம். வாந்தி வந்தால் என்ன பண்ணணும், வாந்தி எடுக்கணும், அவ்வளோதாங்க. எக்ஸ்கியூஸ் மீட்டு போயிட்டு வாந்தி நல்லா இன்னும் விரலை விட்டு நல்லா எடுத்துட்டு வாங்க. அதே உள்ளே வச்சுக்கிறீங்க, அதை உடம்பு தான் வேண்டாங்கிறது இல்லை. வாந்தி வரக்கூடாதுங்க, வந்தால் எடுக்காமல் இருக்கக்கூடாதுங்க. சளி வரக்கூடாதுங்க, வந்தால் சிந்தாமல் இருக்கக்கூடாதுங்க. இனிமேல் யாருக்காவது வாந்தி வந்தால் நீங்களே போய் விரலை உள்ள விட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு, அப்புறம் ஒரு அமைதியாக இருந்துட்டு, அப்புறம் தண்ணி குடிங்க, லெமன் ஜூஸ் குடிங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், மறுபடியும் பசி எடுக்கும்போது சாப்பிடுங்க, வேலை முடிஞ்சிடுங்க, மறந்துடுங்க, அதை மறந்துடுங்க, அவ்வளோதான், குப்பை வெளியே போயிடுச்சு. உடனே நேற்று வாந்தி வந்துச்சு எதனால் இருக்குன்னு யோசிச்சுட்டு அதுக்கு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டுருக்காதுங்க, அது முடிஞ்சு போச்சு. சார், வயிற்றில் வந்து என்ன பண்ணணும், போயிட்டு வரணும், அவ்வளோதான். உடனே லீவ் லெட்டர் எழுதணும், சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, எஸ் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் லூஸ் மோஷன், ஐ வாண்ட் லீவ். அவ்வளோதான், நம்ம அது படிச்சிருக்கிறோம் ஸ்கூலில், அது அதுக்காக யூஸ் பண்ணுவோம். எழுதி கொடுத்துட்டு அப்படியே லீவ் போட்டுட்டு போயிட்டு வரணும், அவ்வளோதான். வயிற்றில் போச்சுன்னா சந்தோஷப்படுங்க, ஐ என் குடல் சுத்தமாகுதுன்னு போயிட்டு வாங்க, மறுபடியும் போயிட்டு வாங்க. அது அது எங்க இருக்கிற வரைக்கும் தான் அங்கே வரும். குடல் என்னைக்காவது லூஸ் மோஷனில் குடல் வந்து வெளியே விழுந்திருக்கா, என்னைக்காவது வாந்தி வரும்போது வயிறு வந்து வெளியே விழுந்திருக்கா, குப்பை இருந்தால் வரும், குப்பத்தையும் தான் நின்றும். காய்ச்சல் வந்தால் என்ன செய்யணும், காய்ச்சல் வந்தால் என்ன செய்யணுங்கிறது மட்டும் இப்போ நான் பேச மாட்டேன், ஏன்னா அது ஒரு 1 ஹவர் ஆகும் டீட்டெயிலாக பேசுறதுக்கு. காய்ச்சல்னா என்னன்னு பேசுறதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிரும். காய்ச்சல் வந்தால் என்ன செய்யணும், 1.5 மணி நேரம் ஆகுங்க. தயவு செய்து இந்த 19 வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் புதுசு புதுசாக வருங்க, பேரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பானுங்க, பயப்படாது, எல்லாத்துக்கும் ஒரே கான்செப்ட் தான். காய்ச்சல் வந்தால் என்ன செய்யணும்னு தெரிஞ்சால் அதே தான் டைஃபாய்டுக்கு, அதே தான் பன்றி காய்ச்சலுக்கு, அதே தான் எலி காய்ச்சலுக்கு. உங்களுக்கு காய்ச்சலை எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் தப்பித்து விடுவீர்கள். எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். 1, உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் செய்யணும். மூக்கு வாய் அணசுங்க, இவ்வளோதாங்க, வாய் இவ்வளோதான். மூக்கில் கழிவு வரும், வாயில் வரும், இல்லை வேர்வையில் வரும். வேர்வை வந்தால் அதுக்கு நீங்கள் உடனே அதுக்கு ஒரு டியோட்ரண்ட்டை போட்டு உடனே எதுவும் பவுடர்லாம் போடக்கூடாது. நிறைய பேர் இந்த பவுடர்லாம் போடுறீங்க இல்லைங்களா, ஃபார்ம்ஸ் ட்ரீம் ஃப்ளவர்லாம், அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சு போடுறீங்களா தெரியாமல் போடுறீங்களா, ஜல்லிக்கல்லாம் அரைச்சி கொடுக்குறானுங்க தெரியுமா உங்களுக்கு, கிரானைட்டுக்கெல்லாம் நல்லா அரைச்சி பொடி பண்ணி சென்ட்டு போட்டு தர்றது தான், அந்த கல் போய் அந்த ஓட்டையில் அடைச்சிடும். ஸோ வேர்வை வர்றது நல்லதுங்க, வந்து அது கழிவு தான் வெளியே போகுது, புரிஞ்சுக்கங்க. வேர்வைங்கிறது கழிவுங்க, மூக்கில் வாயில் தோலில் குடலில் கழிவு வெளியே போகுதுங்க. இதை இன்னையிலிருந்து நீங்கள் வெளியே அனுப்பிச்சிட்டிங்கன்னா சத்தியமாக சொல்கிறேங்க, நோயே இருக்காது. இதான் விஷயம், ஃபஸ்ட்டு பாயிண்ட் புரிஞ்சுக்குங்க, உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது சப்போர்ட் செய்யணும். அடுத்தது உடம்பில் உள்ள கழிவுகளை நாம் இயற்கை முறையில் வெளியேற்ற வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்னா விரதம் இருக்கணும். சிம்பிள், எப்படி விரதம் இருக்குன்னு சொல்லித்தராங்க. சில பேர் விரதம் இருப்பாங்க, இன்னைக்கு நான் விரதங்க, பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுக்குவேன். விரதமே இல்லை, 4 போல 2 டம்ளர் பால் சாப்பிட்டா இன்றைக்கி முடிஞ்சுதுங்க சப்ஜெக்ட்டு, ஃபுல் டயட்டு. புரிஞ்சுக்க, விரதம்னா எப்படி நாங்கள் பாருங்கள், சிம்பிள். தயவு செய்து எல்லாருமே எடுத்த உடனே ரொம்ப நேரம் விரதம் இருந்து கஷ்டப்பட்டுறாதீங்க. பல பேர் அப்படி ஒரு கோர்ஸுக்கு போகிறீங்க, 21 நாள் விரதங்கிறாங்க, இருந்தீங்கன்னா வீக் ஆயிடுவீங்க, ஒரே நாளில் கம்பியில் நடக்க முடியாது, ஒரே நாளில் கார் எடுத்துகிட்டு ஓட்ட முடியாது. அதே மாதிரி தான் விரதம் யார் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற மாதிரி ஆரம்பிங்க. முதல்ல வாரம் 1 முறை 16 மணி நேரம் விரதம் இருக்கணும். வீக்லி 160 ஹவர்ஸ். சில பேர் இன்னது 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கணுமான்னு, சிம்பிள்,
நைட்டு 8 மணிக்கு சாப்பிடுங்க, அப்புறம் தூங்கிடுமா இல்லையா, அதுக்கே 12 மணி நேரம் ஆயிருமா இல்லை பாருங்க. நைட்டு 8 மணிக்கு நல்லா சாப்பிடுங்க, படுத்து தூங்கிடுங்க. அங்கிலேருந்து 16 ஹவர்ஸ் கணக்கு போட்டு பாருங்க, 16 மணி நேரம் எப்போ வரும்னா மதியம் 12 மணி வரும். நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு தான் சாப்பிடணும். இதாங்க விரதம், ரொம்ப சிம்பிளுங்க. டிஃபன் சாப்பிட்றது 9 மணி, கொஞ்சம் தள்ளி போடுறீங்க அவ்வளோதான். 16 மணி நேரம் சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்ன செய்யும்னா, நல்லா புரிஞ்சுக்குங்க, வயிற்றில் உணவு இல்லாத போது தான் உடம்பில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேறும், எல்லா நோய்களும் குணமாகும், செல் தன்னைத்தானே புதுப்பிக்கும். இதாங்க சப்ஜெக்ட். இது டெய்லி இல்லை, வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சால் போதும். நைட் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு தான் சாப்பிட்றீங்க. இந்த கேப்பில் இங்கே பாருங்க, இந்த கேப்பில் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். டீ குடிக்கூடாது, பால் குடிக்கக்கூடாது, பிஸ்கட் சாப்பிடக்கூடாது, ஜூஸ் கூட குடிக்கக்கூடாது. சில பேர் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி விரதம் இருந்தேன், ஒன்றுமே சரியாகலைங்க. சரி, விரதம் என்ன சாப்பிட்டீங்க? சும்மா 2 டீ பிஸ்கட்டு மட்டும் சாப்பிட்டுக்க, விரதமே அது இதுவுமே சாப்பிடக்கூடாதுங்க விரதம், புரிஞ்சுக்குங்க. தண்ணி வேணால் எவ்வளோ குடிச்சிக்கலாம். மறுபடியும் சொல்கிறேங்க, நைட் 8 மணி, மதியம் 12 மணி நடுவில் தண்ணி குடிச்சிக்கலாம். இது 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங், வாரத்தில் ஒரு நாள். ஓகேங்களா, இது இப்படி தான் ஆரம்பிக்கணும். அப்புறம் ஒரு மாதம் கழித்து இது பண்ணிவிட்டு, இது ரெகுலராக பண்ணிக்கணும் வாழ்க்கை ஃபுல்லாக. இது கூட இன்னொன்று சேர்த்துங்க, 24 மணி நேரம் விரதம் மாதம் ஒரு முறை. நைட் 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, அடுத்த நாள் நைட் 8 மணிக்கு தான் சாப்பிட்றீங்க. இன்றைக்கி நைட் 8 மணிக்கு சாப்பிட்டா நெக்ஸ்ட் டே 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, இதான் கணக்குங்க. நைட்டு எவ்வளோ நேரம் ஆகும்? 24 ஹவர்ஸ். இதுக்கும் அதே ரூல்ஸ் தான், தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். லீவெல்லாம் போட வேண்டாங்க, நீங்கள் நார்மல் ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்க்கலாம். யார்ட்டையும் சொல்லாதீங்க விரதம்னு, சாப்பிட்டு வந்தேன் சொல்லிடுங்க. அதையும் கேட்டு ஆ அது இப்படி இது எப்படின்னு பேசிகிட்ருப்பாங்க, டைம் வேஸ்ட். சில பேருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்கும், என்னது 24 மணி நேரம் சாப்பிடாமல் இருக்கிறதா? வாய்ப்பில்லை ராஜா அப்படின்னீங்கன்னா குணமாகறதுக்கு வாய்ப்பில்லை ராஜா தான். எங்க சீரியஸாக சொல்கிறேங்க, எதுவுமே பெருசாக பண்ண வேண்டாங்க, விரதம் இருங்க, நோய் குணமாகுங்க, அவ்வளோதாங்க. சிம்பிள், இதை விட என்னங்க வேணும்? நாம் சொல்கிற எல்லாமே செலவில்லாத வைத்தியங்கள்ங்க. மாதம் ஒரு முறை 24 மணி நேர விரதம், வாரம் ஒரு முறை 16 மணி நேரம் விரதம் இருந்தீங்கன்னா உடம்புல எந்த மூளையில் உள்ள கழிவும் பிளட்டுக்கு வந்து யூரினா மலமா வாந்தியா வெளியே வந்துடும். சில பேர் கேட்கலாம், சாப்பிடாம இருந்தா வயிறு மட்டும்தானே சுத்தமாகும், கண் எப்படி சுத்தமாகும்னு கேட்டா மறுபடியும் அங்கதாங்க வரேன்,